முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம்ல. சிஎம் நேராக போயிட்டாருன்னா நேராக போய் அந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்க ஆறுதல் சொன்னால் என்ன சொல்வார், எனக்கு தம்பி செந்தில் பாலாஜி சரக்கை வாங்கி குடியுங்க கலாச்சாரம் மறந்தாதுக்குன்னு ஆறுதல் சொல்லுவார. இல்லை அவருக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குல்ல, இப்போ வந்து சிஎம் போகணும் அப்போ உங்களுக்கு நிர்பந்தம் ஏற்படணும், நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும்னா 22 பேர் சாகணுமா சார். மாமூல் வாங்குறது தவிர வேற எந்த வேலையுமே ஐஜி நாத்ஜோன் கண்டன் பண்றதில்ல. மாமூலை குவிக்கிறார். அப்போ ஐஜி நாத்ஜோனை மாத்தல, ப்ரொஹிபிஷன் எஸ்பியை மாத்த சஸ்பெண்ட் பண்ணல, சிஏயு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணல. இவர் அங்கே போயிட்டாருனா நாங்கள் மனது உரிய ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கிறார் இவர் சிஎம்ட்டு இவரை கடந்து போயிடணுமா? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் அதிகாரிகளின் தலைகள் உருண்டு இருக்கின்றன தெரியுமா? காலையில் ஒரு கமிஷனர், சாயங்காலம் ஒரு கமிஷனர் போடுவாங்க அந்தம்மா தெரியுமா? என்ன பண்ணீங்க நீங்கள்? தமிழகத்தின் இருண்ட காலம் என்று ஸ்டாலினின் ஆட்சி அழைக்கப்படும். நிர்வாகத்திறனற்ற ஒரு முதல்வரின் கீழ் தமிழகம் சீரழிந்தது என்று ஸ்டாலினின் பெயர் வரலாற்றில் எழுதப்படும். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டோர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 22 பேர் இப்போதைக்கு இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஐயோ வாயில இருந்து நொர நொரே தள்ளுதே, நொர நல்லது, ஐயோ அது கர நல்லது, இது நொர கெட்டது, ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க, டேய் இந்தாரா கொசு மருந்து வெறும் கொசு மருந்து அடிச்சா இப்ப உள்ள கொசு எல்லாம் சாகுறது இல்ல, அதுக்கு என்ன பண்ண? அதான் ஒரு 10 லிட்டர் பால் டாயில் வாங்கி கொசு மருந்து கூட கலந்து விட்டேன். 10 லிட்டர் பால் தாயில கலந்து விட்டியா? அதுல அந்த நிவாரண தொகை கொடுத்ததுல வந்து இவ்வளவு கொடுத்துருக்கணுமா அப்படின்னு சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதனடா பணத்தை பொட்டியில கொண்டு வந்திருக்க, அப்புறம் என்ன 10 லட்சத்தை பையிலேயா கொண்டு வருவாங்க? இந்த லெட்டருக்கு மதிப்பு 10 லட்சம். சீமான் அது குறித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இது அரசாங்க பணத்திலேருந்து கொடுத்துருக்கூடாது, யார் அந்த நிறுவனங்களை நடத்துறாங்களோ அது மாதிரி டாஸ்மார்க் மாதிரி நிறுவனம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும். என்ன என்ன தேர்றாங்க, இதா இங்க இருக்க பார்த்தா என்ன குளோஸ் பண்ண பார்க்கற, நீ நடக்காதா? சோ இவங்களோட ப்ராப்பர்ட்டிய சீஸ் பண்ணி நீ இவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுன்னு சீமான் அவர்கள் சொல்கிறார். அதுக்கான ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு டைம் எடுக்கும், அவங்க கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ண நான் ஒத்துக்கிறேன். இப்போ கட்சி கொடுக்கலாம்ல, கட்சி கொடுக்கலாம கொடுக்கறதா? நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கடா, ஆனா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் இரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையாடா. ஏழைங்க போய் சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வரோம், கொஞ்சம் குடிக்கலான்னு போய் குடிக்கிறாங்க, செத்துட்டாங்க. நீங்கள் குடிக்கல, நான் குடிக்கல, நம்ம வரி பணத்தை எதுக்கு எடுத்து கொடுக்கணும்? கட்சியிலேருந்து கொடுங்க சார், கட்சியில் வச்சுருக்கீங்களா சார்? முரசொலி அறக்கட்டளை, திமுக அறக்கட்டளை, தமிழ்நாடு பூரா சொத்து வச்சுருக்கீங்கள சார்? 10,000 ஏக்கர் அவ்வளோதான், 10,000 ஏக்கர். நீங்கள் ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க, இதை வச்சுட்டு இந்த ஊரில் எப்படி தான் வாழ போகிறீங்க? எல்லாம் உங்கள் தயவு தாங்க. திமுக நிதியை வச்சு உங்கள் குடும்பத்துக்கு டிவி ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியுது இல்ல, இதுக்கு செலவு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? திமுக ஆட்சியின் காரணமா தானே இது நடந்திருக்கு, அப்ப திமுக ஆட்சியின் காரணமா நடக்குதா? திமுக பணத்தை எடுத்து கொடுங்க. தான் சார் இவ்வளவு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்கீங்க, சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க, எடுத்து கொடுங்க. இப்போ சில அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இடமாற்றம் பண்ணிருக்காங்க. எந்த பயனும் இல்லை. முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம்ல. சரியாக 40 நாட்களுக்கு முன்னால் விழுப்புரம் சென்று ஆய்வு நடத்தினார் முதல்வர், காவல்துறை அதிகாரிகளோடு பேசினாரா? அவர் ஆய்வு செஞ்ச லட்சணம் தான் இந்த கலாச்சாரை சாவா? ஒப்பனா சொல்லுவா, நீ ஒருத்தே கிடையாதுரா, அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்டிவே ஜீரோ, நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். சிஎம் நேரம் போயிட்டார்னா நேராக போய் அந்த மருத்துவமனையில் இருக்கவங்க ஆறுதல் சொன்னால் என்ன சொல்வார், எனது தம்பி செந்தில் பாலாஜி சரக்கை வாங்கி குடியுங்கள்
கள்ளச்சாராய மருந்தாதிகன்னு ஆறுதல் சொல்லுவாரா? ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா இதத்தான் குடிக்கணும். நிர்பந்தம் மாமூலை வாங்குறது தவிர வேற எந்த வேலையுமே ஐஜிநாதன் கண்ணன் பண்றது இல்லைங்க. மாமூலை குவிக்கிறார். தமிழ்நாட்டிலே அதிகமா மாமூலை வாங்குற போலீஸ் அதிகாரி கண்ணன் தான் சொல்றாங்க. பிசினஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டேன், ஏழுங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு கையா? நீங்க பண்ணுங்க சார், நான் சர்வீஸ் பண்றதுக்கு வரல. இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? கண்ணன் மேல அலிகேஷன் தானே சென்னையில இருந்து மாத்தி ஆயுத படைக்கு போட்டீங்க. ரெண்டு மாசத்தை தூக்கி திருப்பி கண்ணன் அங்க போடுறதுக்கான தேவை என்ன வந்துச்சு? காசு பணம் தொட்டு மணி மணி. அப்போ ஐஜிநாத்ஜோனை மாத்தல, ப்ரொஹிபிஷன் எஸ்பி மாத்த சஸ்பெண்ட் பண்ணல, சிஏயு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணல. இவர் அங்க போயிட்டாருனா நாங்க மனது உரிய ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கிறாரு இவர் சிஎம் இவரை கடந்து போயிடணுமா? எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் அதிகாரிகளின் தலைகள் உருண்டிருக்கின்ற தெரியுமா? காலையில ஒரு கமிஷனர், சாயங்காலம் ஒரு கமிஷனர் போடுவாங்க அந்த தெரியுமா? கள்ளச்சாரமே இல்லன்ட்டு நீ தானே சொல்ற? எதுக்கு ரெண்டாயிரம் பேர் கைது பண்ணு கேக்குற? என்ன பதில் சொல்லுவீங்க? இதுதான் ஆட்சி நடத்த லட்சணமா? சுத்தமா அவருக்கு ஆட்சி நடத்த தெரியலங்க. கள்ளச்சாராயம் மற்றும் இதர மது விற்பனை தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா அலைபேசி மூலமாக வந்து நம்ம வாட்ஸ்அப் தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில முன் எச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலினுக்கு நிச்சயமாக முட்டு சந்துதான், அதை தவிர அவருக்கு வேறு எதிர்காலமே கிடையாது. தமிழகத்தின் இருண்ட காலம் என்று ஸ்டாலினின் ஆட்சி அழைக்கப்படும். நிர்வாகத்திறனற்ற ஒரு முதல்வரின் கீழ் தமிழகம் சீரழிந்தது என்று ஸ்டாலினின் பெயர் வரலாற்றில் எழுதப்படும். சரி, இப்ப இந்த கள்ளச்சாராயம் தொடர்பா திருமாவளவன் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த விஷயத்த முன்னெடுத்தார் அப்படின்னா, மதுவிலக்கு சம்பந்தம் முன்னெடுத்தார் அப்படின்னா, நானும் சேர்ந்து கூட சேர்ந்து போராடத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவரை கூப்பிடல. அவர் முன்னெடுக்கணும்னா முதல்ல போலீஸை கண்ட்ரோல் பண்ண துப்புல, அதை அவங்க சிஎம் கிட்ட போய் போராட்டம் போத்த முன்னெடுக்க சொல்லுங்க. அப்படி தாண்டா பேசுவேன், கேளு. உனக்கு இது வேணும்னா நீ அங்கே போய் கேளு. அவர் திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு கையாளாகாத காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதல்வரோடு சேர்ந்து இயக்கம் நடத்தட்டும். எடப்பாடி பழனிசாமி என்ன இயக்கம் நடத்தணுன்றது அவருக்கு தெரியும். நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு நான் எதிர்கட்சியா இந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்தா நான் வந்து கூட வரேன் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். திமுகவின் ஊதுகூடலாக அவர் பேசிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறது அதை ஆஃப் பண்ணுறாராமா? நீங்கள் முன்னெடுங்க, நான் வர்றேன்னா. இப்போ செத்து போனதுக்கு காவல்துறையோட கையாளக தனதுக்கு திரும்ப என்ன சொன்னார்? இத்தனையும் அவங்க கட்சிக்காரம்பால் பூரா புரிஞ்சு கேஸ் போட்டுட்ருக்காங்க, நடக்குதா இல்லையா? அப்போ கூட காவல்துறையை கண்டிக்கிறதுக்கு இவருக்கு துப்பு இல்லைன்னா இவர் யார் எடப்பாடி பழனிசாமி இயக்க நடத்த கூப்பிட்றதுக்கு? இப்போ என்ன பண்ணுறீங்க? என் கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்கிற மாதிரியே சொல்கிறானே. அவர் தனியாக பண்ணிக்குவார். இவர் போய் கூட்டணி கட்சிக்கு ஜாலரா அடிக்கிற வேலையை பார்க்கட்டும். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.